செப்டம்பர் மாதம் 10ஆம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ்பாக்கலால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர். திருப்பாடல் 95:1-3 முடிய உள்ளறை வசனங்கள். அப்பா பிதாவே, இயேசுராஜாவே, பரிசுத்தாவியானவரே, மூவர் தெய்வமே, தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம். தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசராகி எங்கள் மீட்பராக எங்கள் கடவுளாகிய உண்மை தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி உமக்கே உரிய துதி கன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். அப்பா, இந்த ஓய்வு நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து ஒரு குடும்பமாய் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உமை நோக்கி பார்க்க, உமை நன்றி சொல்லி உமக்கு துதிபாடி மகிழ்ந்து கலிகூற எங்களை மீண்டும் ஒரு விசை ஒரு குடும்பமாய் கூட்டி சேர்த்திருக்கிறதற்காக நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம்ப்பா. இங்கே நாமத்தினால் 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் இருப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிற எங்கள் வாக்கு மாறாத நல்ல தகப்பனே, உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி. உலகின் 1 கோடி முதல் 1 கோடி வரை பல்வேறு பகுதிகளிலிருந்து அப்போ ஆவியிலும் உண்மையிலும் நாங்கள் உண்மை இணைந்து துதித்து பாடுகிறோம். விண்ணக கூட்டத்தினரோடு இணைந்து கொண்டு, தாய் கன்னிமரியாலோடு இணைந்து கொண்டு, எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற காவல் சம்மனசுகளோடு இணைந்து கொண்டு, மிக்கேல் துதர், அஃபேல் துதர், கப்ரேல் துதர், அப்பா மறித்திருக்கிற எல்லா மறை சாட்சிகள், வேத சாட்சிகள், புனிதர்கள் யாவரோடும் இணைந்து கொண்டு உமை துதிபாடி மகிழ்கிறோம். நீர் ஒருவரே கடவுள் என்றும், மீட்பர் என்றும், எங்கள் நல்லவர் என்றும், வல்லவர் என்றும், உயிருள்ள தெய்வம் என்றும் நாங்கள் அறிக்கை இடுகிறோம். எங்களுக்காக யாவையும் செய்கின்ற, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கின்ற, எங்களுக்காக வழிகளை திறந்து விடுகின்ற மகா பரிசுத்தமுள்ள தகப்பன், அப்பா இந்த நாளில் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி துதிக்கிறோம். உடைய திருவுடல் துரதத்தோடு எங்கள் உள்ளத்தில் எழுந்தள்ளி வந்து எங்களுக்கு ஆன்ம உணவாக, எங்கள் உடலுக்கு சக்தியாக, ஆற்றலாக நீர் இருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. எத்தனையோ பேர் நேற்று இரவு உறங்க சென்றவர்கள் இந்த நாளை காண முடியாமல் போயிருக்கலாம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை கூட்டி கூட்டி கொடுத்து உங்களுடைய அன்புல எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கின்றீர். எங்களுடைய அன்றாட தேவைகளை ஒரு தாயினும் தகப்பனினும் மேலாக நீர் சந்தித்து கொண்டிருக்கிறீர். எங்களுடைய உறவாக இருக்கின்றீர். எங்கள் ஆன்ம நேசராக இருக்கின்றீர். உலகம் தர முடியாத நிம்மதியை, நிறைவை நீர் ஒருவரே எங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கின்றீர். எங்களை சுற்றிலும் எங்களை அன்பு செய்ய 1000 மனிதர்கள் இருந்தாலும், எங்களை விசாரிக்க 1000 பேர் இருந்தாலும், ஆண்டவரே நீர் இல்லை என்றால், உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இல்லை என்றால், உம்முடைய கரம் எங்களை நடத்தவில்லை என்றால், அப்பா நாங்கள் சோர்ந்து போய் விடுவோம், நாங்கள் பலவீனப்பட்டு விடுவோம். ஆண்டவரே, நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை செத்த நடைபினம், நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை உயிரற்ற வாழ்க்கை, நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை அர்த்தமற்ற வாழ்க்கை. அப்படியாக ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னத்தினால நீர் எங்களை நினைவு கூறுகிறதற்காக நன்றி. நீர் நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, உலகனைத்தையும் ஆளும் உன்னதர் நீர், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீர் என்று சொல்லி சங்கீதக்காரோடு இணைந்து நாங்கள் உம்மை துதிபாடி மகிழ்கிறோம். ஐயா, தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள், உலகெங்கும் வாழ்வோரே அவர் திருமுன் நடுங்குங்கள் என்று சொல்லி பரிசுத்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை தொழுது பணிந்து கொள்ள திருப்பாடல் ஆசிரியர் எங்களை அழைக்கிறார். அம்மாண்டவரே, நாங்களும் கூட தூய கோலத்தோடு, பரிசுத்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை தொழுது பணிந்து கொள்கிறோம். எங்களுக்குள் இருக்கிற எல்லா அருவறுப்புகளையும் என் பரலோக தகப்ப, நீர் நடாத நாற்றுகள், விதைகள், கலைகள், சிந்தனைனால, சொற்களினால, செயல்களினால நாங்கள் செய்து போயிருக்கிற எல்லா தவறுகள், பாவங்கள், எங்கள் குற்றம், குறைகள் எல்லாவற்றையும் உடைய விலையேற பெற்ற பரிசுத்த இரத்தத்தினாலும், உடைய வார்த்தையின் வல்லமையினாலும், தூய ஆவியானுடைய அக்கினின் வல்லமையினாலும் நாங்கள் அப்பா கழுவி முத்திரையிட்டு ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி. அவர்கள் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி. ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே எங்களை நடத்தி கொண்டிருக்கிற உடைய தயவுக்காக நன்றி. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் உம்மை தேடுவோருக்கு ஒரு குறையும் வராது என்று சொல்லி எங்களை அப்பா ஒவ்வொரு நாளும் உம்மை தேட வைக்கிறீரே, உமக்கு நன்றி. உம்மை புகழ வைக்கிறீரே, உமக்கு நன்றி. துதியை எங்கள் நாவில வைத்து ஒவ்வொரு நாளும் உமக்கு துதிபாட வைக்கிறீரே, உமக்கு நன்றி. தாவீது ராஜா உடன்படிக்கை பேழைக்கு முன்பதாக தான் அரசர் என்பதையும் கூட மறந்து போய் நீர் செய்த நன்மைகளை அறிக்கையிட்டு, அப்பா நீர் என்னை இப்படியா நினைவு கூறுவதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் யாது, என் குடும்பம் எம்மாத்திரம் என்று சொல்லி தன்னுடைய ஒன்றும் இல்லாமல் உணர்ந்து உம்முடைய அன்பையும் உம்முடைய இரக்கத்தையும் அறிக்கையிட்டு உம்மை துதித்து பாடினது போல, அப்பா நாங்களும் கூட எங்களுடைய ஒன்றும் இல்லாமல் உணர்கிறோம். ஐயா, எங்களை நினைவு கூர்ந்த உம்முடைய பரிசுத்தமுள்ள அன்பை, அப்பா உம்முடைய கல்வாரி அன்பை, மன்னிக்குமுடைய அன்பை, காருண்யத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து நன்றி சொல்லி உம்மை துதிப்பாடி மகிழ்கிறோம். ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி. அவர்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி.
ரத்னத்தினால் எங்களை நிரப்பி, உடைய தெய்வீக அன்புனால் எங்களை நிரப்பி, ஒவ்வொரு நாளும் உடைய திருச்சித்தம் போல எங்களை நடத்துகிற உடைய தயவுக்காக நன்றி. அப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இன்றைய நாளிலும் கூட உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். அதிகாரத்தினாலோ அடக்குமுறையினாலோ ஒருவரை ஆமாண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். நீர் பேசுமாக உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றீர் ஐயா. அப்பா இன்றைய நாளிலும் கூட அதிகாரம் செய்யக்கூடாது, ஆணவத்தோடு நாங்கள் நடக்கக்கூடாது. நாங்கள் எப்படி உண்மை போல தாழ்ச்சியோடு நாங்கள் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் ஆமாண்டவரே. இன்றைய நாளில் நாங்கள் அநேகர் எங்களுக்குள் இருக்கிற அதிகார வர்க்கத்தோடு ஆண்டவரே, அந்த ஆளுகின்ற அந்த தன்மையோடு கூட அநேகர் எங்களுக்கு அடிமைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய நாள் நம்முடைய வார்த்தையின் வழி அப்பா நாங்கள் தாழ்ச்சியோடு வாழ்ந்து எப்படி ஒரு நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். எங்களுடைய அதிகாரத்தினாலோ எங்களுடைய அடக்குமுறையினாலோ நாங்கள் ஒருவரை நல்வழிக்கு கொண்டு வர முடியாது. அன்பான வாழ்க்கையினால்தான், விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையினால்தான் எங்களை ஒருவரை நல்வழிக்கு கொண்டு வர முடியும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். ஒருவர் எங்களுக்கு எதிராக தவறு செய்கின்ற பொழுதோ, ஒருவர் நெறி தவறி போகின்ற பொழுதோ அவர் எப்படி நல்வழிக்கு கொண்டு வரலாம் என்பதை குறித்து இன்றைய நாளில் எங்களுக்கு பேசி எங்களுக்கு சொல்லித் தருகிறீர். ஒருவரை நல்வழிப்படுத்துவது எங்களுக்கு இருக்கிற சமுதாய கடமையாக இருந்தாலும் ஆண்டவரே, அதை நாங்கள் எப்படி நீர் விரும்புகிற வகையில் செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். முதல் வாசகத்திலும் கூட அப்பா இறைவாக்கின எசேக்கியேலிடம், நான் உன்னை இஸ்ரவேல் வீட்டாருக்கும் காவலாளியாக ஏற்படுத்தியுள்ளேன் என்று சொல்லுகிறீர். காவலாளியாக ஏற்படுத்தியுள்ளேன் என்று நீர் எசேக்கியேலிடம் சொல்லக்கூடிய சொற்கள் காயினிடம் நீர் சொல்லக்கூடிய காயின் உம்மிடம் சொன்ன நான் என்னை என் சகோதரனுக்கு காவலாளியா என்ற சொற்கள் எங்களுக்கு நினைவுபடுத்துவையாக இருக்கிறது ஆமாண்டவரே. உண்மையில் நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா எங்களோடு இருப்பவர்களையும் இந்த சமூகத்தையும் எல்லா விதமான ஆபத்துக்கள் இருந்தும் காப்பாற்றுகிற காவலாளிகளாக தான் இருக்கிறோம். ஆனால் அநேக நேரம் ஆண்டவரே, நாங்கள் சுயநலத்தோடு நாங்கள் வாழ்ந்தால் போதும், நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தால் போதும், நாங்கள் பரிசுத்தமாக இருந்தால் போதும், நாங்கள் விண்ணகத்தை அடைந்தால் போதும் என்ற சுயநலத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆமாண்டவரே. மாறாக நாங்கள் இஸ்ரவேல் மக்கள் நெறித்தவரை நடக்கின்ற பொழுது அவருடைய தவற்றை சுட்டிக்காட்டி எப்படியாக இறைவாக்கின நீர் அழைத்தீரோ, அப்படியாக எங்களையும் கூட இன்றைய நாள நீர் அழைக்கின்றீர். எங்களுடைய சகோதர சகோதரிகள் நெறித்தவரும் பொழுது அவர்களை எச்சரிக்காவிட்டால் அவர்களுடைய இரத்தப்பழி தோ எங்கள் மீது விழும் என்ற அந்த எச்சரிக்கையின் வார்த்தையை இன்றைய நாள நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் தலைவர்கள், இறைவாக்கினர்கள். அப்படியாக எங்களிடம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை, மந்தைகளை, சிறிய மந்தைகளை உமக்கு உகந்த வகையில் நாங்கள் வழிநடத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து உம்முடைய வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு சொல்லித் தருவீராக. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நெறித்தவரை நடந்து உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கின்ற ஒவ்வொரு மகனுடைய மகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா உடைய இரக்கத்தை நாங்கள் நாடி தேடுகிறோம் ஆண்டவரே. நம்முடைய மகிமையல்ல பிரசன்னம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நிரப்பி அவர்கள் செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டி ஆண்டவரே அவர்களை எச்சரித்து அப்பா அவர்களை எரியும் நரகத்திற்கு தள்ளப்பட்டு விடாதவாறு உம்முடைய அன்பை உணர்ந்து உம்முடைய மன்னிப்பை உணர்ந்து உம் அண்டை மீண்டும் ஓடி வர உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள அவர்களை அடைக்கலம் தேடிக்கொள்ள மீண்டும் ஒரு விஷயங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய தூய் ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிரப்ப வேண்டுமா இந்த ஜபத்தில் இணைந்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இதோ உம்முடைய வார்த்தையிலும் இன்று நாளடி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். எங்கே உம்முடைய நாமத்தினால் இரண்டு மூன்று பேர் கூடி ஒத்த மனதோடு ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுக்கிற தெய்வம் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஜெபத்து வேலையிலும் கூட ஒத்த மனதாய் உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களையும் விண்ணப்பங்களையும் ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் சொல்ல முடியாத எல்லா பாவத்தின் கட்டுகள், சாபத்தின் கட்டுகள், மரணத்தின் கட்டுகளோடும் கூட உடைய சன்னிதானத்தில் நாங்கள் வருகிறோம் ஐயா. ஒரு விசயமுடைய பிள்ளைகள் எங்களை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக, எங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பீராக, வானகத்தின் பலகணிகளை திறந்து உடைய தெய்வீக பிரசன்னத்தினால் எங்களுக்கு நிறைவை தருவீராக அப்பா. எத்தனையோ இளைஞர் இளம்பெண்கள் வாழ்வை பறிகொடுத்து நிலைகுலைந்து வாழ்வதற்கு வழி தெரியாமல் நடக்க வேண்டிய பாதை அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வேலை வாய்ப்பை இழந்து போயிருக்கிறார்கள். பெற்றோருக்கு கீழ்ப்படிய முடியாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரே, உலக அன்புக்காக ஏங்கி அன்மாவில் பரிசுத்தத்தை இழந்து போய் ஊனியல்பின் செயல்களுக்கும் உடலின் இச்சைகளுக்கும் இடம் கொடுத்து அப்பா அவனுடைய பிரசனத்தை விட்டு விலகி சென்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு குழந்தைகளையும் இளைஞர் இளம்பெண்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குடும்பஸ்தர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கணவன் மனைவிகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சமாதானமற்ற குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்.
அப்பா, ஒவ்வொரு நாளும் கடன் பாரங்களோடு குடும்ப சுமைகளோடு இந்த வாழ்க்கை ஏன்தான் நான் இப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு கேள்விக்குறிகளோட மன பாரங்களோட சோர்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த ஜப வேலையில் நம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தில் இருக்கிற துக்கத்தின் ஆவிகளையும் பயத்தின் ஆவிகளையும் கலக்கத்தின் ஆவிகளையும் வேரோடு பிடுங்கெறிந்து விட்டு இந்த தெய்வீக சமாதான பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் மாளிகை செய்வதாக. அப்பா, உலகம் தர முடியாத அமைதி நான் உனக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறவரே, உடைய தெய்வீக பிரசன்னம் தெய்வீக அமைதி ஒவ்வொருடைய உள்ளத்தையும் நிரப்புவதாக. அப்பா, எதேதையோ குறித்து கவலையோடு வேதனையோடு உறங்க சென்று உறக்கம் வராமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஜப வேலையில் நிம்மதியான உறக்கத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. மருத்துவமனையில் வீடுகளில் நோயோடு வியாதியோடு படுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், வலியோடு வேதனைகளோடு ஆதரவின்றி இருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்டு நிலையில் இருக்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தன்னுடைய அன்றாட தேவைகளை சந்திக்கப்பட முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் யாவரையும் இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. இந்த ஜப வேலையில் ஒவ்வொருடைய கண்ணீர் நிறைந்த மன்றாற்றுக்கும் என் பரலோக தகப்பனீர் பதில் கொடுக்க வேண்டுமா ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். அப்படியாக இந்த இரவு வேலையில் மரணப்படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல மரணத்தை தருவீராக. அப்பா, சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் புதிய ஆற்றினாலும் புதிய பலனாலும் இடை கட்டுவீராக. அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் என்னுடைய கவலைகள் பாரங்கள் துக்கங்கள் சோர்வுகள் எல்லாவற்றையும் உடைய பாத்தில் இறக்கி வைத்துவிட்டு மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. ஏறெடுத்து எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்தை ஏசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அருணரைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றுங்கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.